ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல இந்த வருஷம் புது மாடலாக நவராத்திரி ரிட்டன் கிஃப்ட் பேஸ்கெட் எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம் நார்மலாக நம்ம நவராத்திரி ரிட்டன் ட்ரே பின்னு ஒன்லியே அதே அளவு ஒயர் தான் இதையும் பின்னுறதுக்கு தேவைப்படும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மணி சேர்த்துருக்கும் நீங்கள் ஒயர் குடைகள்லாம் பின்னி விற்பனை பண்ணுறீங்கன்னா மணி பிளஸ் ஒயர் ரெண்டுத்துக்கும் சேர்த்து நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி இதே மாடலில் ஒரு மினி பேஸ்கெட்டும் ஒரு பெரிய பூஜா பேஸ்கெட்டும் நம்மளோட சேனலில் பின்னி இருக்கும் இந்த பேஸ்கெட்டில் சைட் வால்ல மட்டும்தான் மணியை இன்சர்ட் பண்ணியிருப்போம் ஆனால் இப்போ நம்ம பின்ன போகிற இந்த மினி பேஸ்கெட்டில் பேஸ்லேருந்து இருந்து சைடு வால் வரைக்குமே மணியை இன்செர்ட் பண்ண போகிறோம் இந்த பேஸ்கெட் பின்னுறதுக்கு பன்னெண்டு ஒயர் ஒரு ஒரு ஒயரும் நாலு அடி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ண ஒயர் இருக்கட்டும் இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன் இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு ஒன்றரை ஸ்கேல் இந்த மாதிரி அளந்துக்கோங்க ஒன்றரை அடி அளந்து இப்படி மடிச்சுக்கோங்க அடி முன்பக்கம் வர மாதிரி மடித்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க இப்போ ரைட் ஹேண்டில் இருக்கிறது கட் பண்ண ஒயர் சரி சமமாக மடிச்சு வச்சிருக்கேன் இப்போது லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற ரன்னிங் ஒயரில் ரைட் ஹேண்ட் லூப்பாக இப்படி போடுறோம் ரன்னிங் ஒயர் வந்துட்டு பின்பக்கம் சுற்றி வரும் இதை இப்படி மேலே பார்த்த மாதிரி வைக்கணும் அப்புறம் இந்த ஒயர் இதுவும் பின்பக்கம் சுற்றி வருது இல்லையா இதை எடுத்து இந்த லூப்பில் போடணும் போட்டுட்டு நாட்டை டைட் பண்ணணும் இதுதான் பாக்ஸ் நாட் இப்போது லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஒன்றரை அடி ஒயர் இருக்கும் ரைட் சைடு ரோலோட ஜாயிண்ட்டாக இருக்கிற ஒயர் இருக்கும் இது கட் பண்ண ஒயர் ஒரு ஒரு ஒயரை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது இப்போ கரெக்டாக இருக்குது அடுத்து ரெண்டாவது கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயரை சமமாக மடித்து ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள் நாட் போட்டுட்டு ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது பெருசாக இருக்குது இல்லையா இது எப்படி தள்ளி ஆப்போசிட் ஒயரை பிடிச்சி எடுத்திங்கன்னா நாட்டு இந்த மாதிரி கரெக்டாயிரும் இப்போ அடுத்து மூணாவது கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயரை சரி சமமாக மடிச்சு ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன் அடுத்து நாலாவது கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயரை ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணிக்கலாம் ரெண்டு ஒயர் மட்டும்தான் அப் அண்ட் டவுன் செக் பண்ணுறதை காமிக்கிறேன் இதே மாதிரி ஒரு ஒரு நாட் போடுறதுக்கு அப்புறம் ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போது அஞ்சாவது நாட் போடுறேன் இப்போது கட் பண்ண ஒயர்ஸை ரன்னிங் ஒயரில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு இல்லையா இதே மாதிரி இன்னும் ஏழு ஒயரை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் கட் பண்ண பன்னெண்டு ஒயரையும் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு லெஃப்ட் சைடு ஒன்றரை அடி ரன்னிங் ஒயர் விட்டோம் இல்லையா அதே அளவுக்கு ரைட் சைட்லேயும் ஒன்று அடி ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கோங்க லெஃப்ட்லேயும் ரைட்லையும் ஒன்றரை அடி ஒயர் நமக்கு இருக்கணும் இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு ரெண்டு ஒயராக பிடிச்சி கிராஸ் நாட் போட போகிறோம் ரன்னிங் ஒயர் இல்லாமல் நாட் போட போகிறோம் அதுக்கு முன்னாடி சென்டர் அடையாளத்துக்காக இந்த ஃபர்ஸ்ட்டு வருஷை போட்டோம் இல்லையா இதை இப்படி ஒரு முடி போட்டு வச்சுக்கோங்க இப்போது ஃபர்ஸ்ட்டு ரெண்டு ஒயர் இருக்குது பாருங்கள் இந்த ரெண்டு ஒயரையும் பிடிச்சி நாட் போடணும் இப்போது இந்த நாட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற அடுத்த ரெண்டு ஒயரை பிடிச்சி நாட் போட்டுக்கோங்க இடையில ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் நாட் போடணும் அடுத்து இதுக்கு பக்கத்துலேயே இன்னும் ரெண்டு ஒயர் இருக்குது பாருங்க அதையும் பிடிச்சி நாட் போட்டுக்கோங்க மொத்தம் பன்னெண்டு ஒயரையும் ரெண்டு ரெண்டாக பிடிச்சி நாட் போட்டோன்னா மொத்தம் ஆறு நாட் நமக்கு வரும் இப்போ மூணு நாட் போட்டாச்சு இப்போ பக்கத்துலேயே இருக்கிற ரெண்டு ஒயரை பிடிச்சி நாலாவது நாட் போடுறேன் பீனருக்காக இந்த பக்கம் பீன்றத ஃபுல்லாகவே காமிக்கிறேன் இப்போ அடுத்து பக்கத்தில் இருக்கிற இந்த ரெண்டு ஒயரை பிடிச்சி நாட் போடணும் இது வந்துட்டு அஞ்சாவது நாட்டு இப்போ கடைசியாக இன்னும் ரெண்டு ஒயர் இருக்குது இதையும் பிடிச்சி நாட் போட்டுக்கலாம் இது ஆறாவது நாட்டு இப்போது ரெண்டாவது வரிசை நம்ம ஆறு கிராஸ் நாட் போட்டிருக்கோம் ஓகேவா இப்போ அடுத்து நம்ம மூணாவது வரிசை பின்ன போகிறோம் மூணாவது வரிசை ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வரிசையில் லெஃப்ட் சைடு ஒன்றடி ஒயர் விட்டோம் இல்லையா அதே அளவுக்கு இந்த மாதிரி அளந்து விட்டுருங்க விட்டுட்டு இப்போ நம்ம கிராஸ் நாட் போட்டோம் இல்லையா இந்த ஃபர்ஸ்ட் கிராஸ் நாட்டில் ஒரு நாட்டில் ரெண்டு ஒயர் போகுது இல்லையா இந்த ரெண்டு ஒயர்லேயும் தனித்தனியாக நாட் போடணும் இப்போ அடுத்து பக்கத்துலேயே இருக்கிற இந்த ஒயர்லேயும் நாட் போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு நாட் போட்டாச்சு அடுத்து பாருங்க பக்கத்தில் இந்த ஒரு நாட்டில் ரெண்டு ஒயர் போகும் இந்த ரெண்டு ஒயர்லேயும் நாட் போடணும் இதை வந்துட்டு அருங்கோணம் கூடன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அருங்கோணம் கூட விதவிதமாக நம்மளோட சேனலில் எப்படி பின்னுறதுன்னு நிறைய வீடியோஸ் இருக்குது இந்த அருங்கோணம் கூடைகளுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன் அந்த பிளேலிஸ்டோட லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள் ரெண்டு கிராஸ் நாட்லேயும் ரெண்டு ரெண்டு ஒயர் போச்சு இல்லையா ஸோ நாலு நாட் போட்டிருக்கோம் அடுத்து பக்கத்துலேயே இருக்கிற இந்த ஒரு நாட்டில் ரெண்டு ஒயர் போகும் இந்த ரெண்டு ஒயர்லேயும் தனித்தனியாக நாட் போடணும் ஆறு நாட் இருக்கும் ஸோ ஆறு நாட்லேயும் வரிசையாக பன்னெண்டு நாட் போடுவோம் ஓகே இப்போ அடுத்து பாருங்க பக்கத்துலையே இருக்கிற இந்த ஒரு நாட்டில் ரெண்டு ஒயர் போகுது இந்த ரெண்டு ஒயர்லேயும் நாட் போடணும் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் அடுத்து பக்கத்தில் இந்த ஒரு நாட்டில் ரெண்டு ஒயர் போகுது இல்லையா நாட் போட்டுக்கலாம் இந்த ஒன் சைடு ஃபுல்லாகவே பின்னி காமிச்சுடுறேன் இதே மாதிரி இருந்து ஆப்போசிட் சைடு நீங்களே பின்னிக்கோங்க இப்போ இந்த ஒயர்லேயும் சேர்த்து நாட் போட்டுக்கலாம் இன்னும் கடைசியாக ஒரு நாட் தான் இருக்குது இந்த ஒரு நாட்டில் ரெண்டு ஒயர் போகுது இல்லையா ஸோ இந்த ரெண்டு ஒயர்லேயும் நாட் போட்டுக்கலாம் இது வந்துட்டு மூணாவது வரிசை ஓகேவா இந்த மூணாவது வரிசையில் மொத்தம் பன்னெண்டு நாட் நம்ம போட்டிருப்போம் மூணாவது வரிசை ஃபுல்லா பின்னி முடிச்சாச்சு பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு அடி ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கோங்க இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா க்ராஸ் நாட் போட போகிறோம் கிராஸ் நாட் எப்படி போடணும்னா இந்த அருங்கோன மாதிரி ஹோல் இருக்குது பார்த்தீங்களா அஞ்சு ஹோல் இருக்கும் ஸோ அஞ்சு ஹோலுக்கும் நேராக இருக்கிற ரெண்டு ஒயரை பிடிச்சி நாட் போடணும் லெஃப்ட் சைடு பாருங்க இன்னும் ரெண்டு ஒயர் இருக்குது அதிலெல்லாம் நாட் போடக்கூடாது அருங்கோன மாதிரி ஹோல் இருக்கு இல்லையா அதுக்கு நேராக இருக்கிற ரெண்டு ஒயரை பிடிச்சி தான் நாட் போடணும் இந்த ஃபர்ஸ்ட் நாட் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா அடுத்து அடுத்து கரெக்டாக வந்துடும் இப்போ நம்ம போட்டோம் இல்லையா இந்த நாட்டுக்கு பக்கத்துலேயே பாருங்க ரெண்டு ஒயர் இருக்கு அது அந்த அருங்கோணம் மாதிரி ஹோல் இருக்கு இல்லையா அதுக்கு நேராக இருக்கும் இனி அடுத்து அடுத்து இருக்கிற ரெண்டு ரெண்டு ஒயராக பிடிச்சி நாட் போடணும் மொத்தம் அருங்கோணம் மாதிரி அஞ்சு ஹோல் இருக்கு இல்லையா ஸோ அஞ்சு ஹோலுக்கும் நேராக அஞ்சு நாட் போடணும் இப்போ மூணாவது நாட் போட்டுட்டு பாருங்கள் பாருங்க அடுத்து பக்கத்தில் இருக்கிற இந்த ரெண்டு ஒயர் கீழே அருங்கோணம் மாதிரி ஹோல் இருக்கு இல்லையா அதுக்கு நேராக இருக்கும் ஸோ இதையும் பிடிச்சி நாட் போட்டுக்கோங்க இது நாலாவது நாட்டு இப்போ பக்கத்துலேயே இந்த ரெண்டு ஒயர் இருக்கு இல்லையா இதுதான் கடைசி நாட்டு இதுக்கு மேலே நாட் போடக்கூடாது இந்த கடைசி ஹோலுக்கு நேராக நாட் போட்டாச்சு அதுக்கு மேலே நாட் போடக்கூடாது நாலாவது வரிசையில் அஞ்சு கிராஸ் நாட் போட்டிருக்கோம் ஓகேவா அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம் இப்போ நம்ம கிராஸ் நாட் போட்டோம் இல்லையா இந்த ஹோலுக்கு நேராக இருக்கிற இந்த நாட்டில் ரெண்டு ஒயர் போகுது பாருங்கள் இதில் தான் நம்ம நாட் போடணும் இன்னும் லெஃப்ட் சைடெலாம் பாருங்கள் மூணு ஒயர் போகும் இதிலெலாம் நாட் போடக்கூடாது இந்த மாதிரி ஹோல் இருக்கு இல்லையா இதுக்கு நேராக இருக்கிற இந்த ஒரு நாட்டில் ரெண்டு ஒயர் போகும் இதில் ஃபர்ஸ்ட் ஒயரில் ஸ்டார்ட் பண்ணி கடைசியாக அருங்கோணம் மாதிரி இந்த ஹோல் இருக்கு இல்லையா இந்த கடைசி நாட்டில் இருக்கிற இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும் ரைட் சைடும் பாருங்கள் இந்த பக்கத்தில் ஒயர் இருக்கும் அதிலெலாம் நாட் போடக்கூடாது அஞ்சு கிராஸ் நாட்டு இருக்குது இல்லையா ஸோ அஞ்சு கிராஸ் நாட்லேயும் ஒரு ரெண்டு ரெண்டு ஒயர் போகும் பத்து நாட் தான் போடணும் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போடுறேன் லெஃப்ட்டு சைடு ஒன்றரை அடி ரன்னிங் ஒயரை அளந்து விட்டுக்கோங்க வீட்டு விட்டு ஃபர்ஸ்ட்டு ஒயரில் நாட் போடணும் அந்த அருங்கோணம் ஹோல் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்துட்டு அடையாளமாக வச்சு பின்னுங்க இப்போ பக்கத்திலயே இருக்கிற இன்னொரு ஒயர்லேயும் நாட் போட்டுக்கலாம் இப்போ இந்த ஒரு நாட்டில் இருக்கிற நாட் போட்டாச்சு அடுத்து இந்த நாட்டில் ரெண்டு ஒயர் போகுது நாட் போட்டுக்கலாம் இப்போ நம்ம நாலு நாட் போட்டிருக்கோம் அடுத்து பக்கத்துலேயே இருக்கிற இந்த ஒரு நாட்டில் ரெண்டு உயர் போகுது பாருங்க இதுலயும் நாட் போட்டுக்கலாம் இப்போ ஆறு நாட் நம்ம போட்டிருக்கோம் இப்போ இந்த ஒரு நாட்டில் ரெண்டு உயர் போகும் ஏழாவது நாட்டு எட்டாவது நாட் போடணும் இப்போ கடைசியாக இந்த ஒரு நாட்டில் ரெண்டு ஒயர் போகுது இல்லையா இதில் ஒன்பதாவது நாட்டு பத்தாவது நாட் போடணும் கடைசி அருங்கோணம் ஹோல் இருக்குது பாருங்கள் அதுக்கு நேராக இருக்கிற கிராஸ் நாட்டில் போகிற ரெண்டு ஒயரில் நாட் இருக்கேன் அதுக்கு பக்கத்துலேயும் ஒயர்ஸ் இருக்கும் அதிலெலாம் நாட் போடக்கூடாது ஸோ இப்படியே விட்டுருங்க பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு அடி ரன்னிங் ஒயரால் இருந்து கட் பண்ணிக்குவோம் அஞ்சாவது வருஷம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு அடுத்து ஆறாவது வருஷம் ஆறாவது வருஷம் கிராஸ் நாட் போடணும் இந்த அருங்கோணம் மாதிரி ஹோல் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு நேராக இருக்கிற ரெண்டு ரெண்டு ஒயராக பிடிச்சி நாட் போடணும் மொத்தம் நாலு ஹோல் இருக்கும் ஸோ நாலு ஹோல்க்கு மேலே நேராக நாலு நாட் நம்ம போடணும் இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு ஒயரை பிடிச்சி நாட் போட்டுக்கிறேன் அடுத்து பக்கத்துலேயே இந்த ரெண்டு ஒயர் இருக்கு இல்லையா இதுலேயும் நாட் போட்டுக்கோங்க இப்போ பக்கத்தில் இருக்கிற ரெண்டு ஒயரில் நாட் போடணும் இது மூணாவது நாட்டு இப்போ இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரெண்டு ஒயரை பிடிச்சி நாட் போடணும் இது நாலாவது நாட்டு இதுக்கு மேலே நாட் போடக்கூடாது அவ்வளோதான் இப்போது நாலு கிராஸ் நாட் நம்ம போட்டிருக்கோம் இப்போ மொத்தம் ஆறு வருஷம் நம்ம போட்டிருக்கோம் சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் மொத்தம் அஞ்சு வருஷம் போட்டிருக்கோம் ஓகேவா இப்போது இது வரைக்கும் போதும் இதே மாதிரி சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் நம்ம பின்னணும் இந்த பேஸை இப்படி திருப்பிக்கலாம் இந்த பக்கம் திருப்பிக்கிட்டு இந்த பக்கத்தில் நம்ம மொத்தம் அஞ்சு வருஷம் பின்ன போகிறோம் இந்த பக்கத்தில் நம்ம எப்படி பின்னோம் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னிட்டு ஆறு கிராஸ் நாட் போட்டோம் இல்லையோ ஸோ இந்த பக்கத்துலேயும் இந்த ஃபர்ஸ்ட் வருஷம் வந்துட்டு ரெண்டு ரெண்டு ஒயராக பிடிச்சி ஆறு கிராஸ் நாட் போடணும் மேல் பக்கம் பன்னெண்டு ஒயர் போகுது இல்லையா ஸோ பன்னெண்டு ஒயரையும் பிடிச்சி ரெண்டு ரெண்டாக நாட் போடணும் இப்போ ஃபர்ஸ்ட்டு ரெண்டு ஒயரை பிடிச்சி நாட் போடுறேன் பாருங்கள் இப்போ அடுத்து பக்கத்துலேயே இருக்கிற இந்த ரெண்டு ஒயரை பிடிச்சி நாட் போடணும் அடுத்து மூணாவது வரிசையில் கிராஸ் நாட் போடுவோம் பாருங்கள் அப்போ தான் அருங்கோணம் மாதிரி ஹோல் இருக்கும் அதுக்கு நேராக இருக்கிற ரெண்டு ஒயரை பிடிச்சி நாட் போடணும் ஃபர்ஸ்ட் வரிசையில் பன்னெண்டு ஒயர்லேயும் நம்ம நாட் போடணும் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் ஒயர் குடைகள் பின்னுறீங்கன்னா இந்த குடையை நீங்கள் பின்னும்போது வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு நான் சொல்கிறது போலேயே பின்னுங்க ஈஸியாக இருக்கும் இப்போ அடுத்து இன்னும் மூணு கிராஸ் நாட் தான் போடணும் மூணு நாட் போட்டுட்டு பார்க்கலாம் இப்போது சென்டர்லேருந்து இந்த பக்கத்தில் கிராஸ் நாட் ஆறு நாட் போட்டாச்சு அடுத்து நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம் ஆறு கிராஸ் நாட் போட்டோம் இல்லையா ஆறு கிராஸ் நாட்லேயும் ரெண்டு ரெண்டு ஒயர் மொத்தம் பன்னெண்டு ஒயர் போகும் ஸோ பன்னெண்டு ஒயர்லேயும் நாட் போடணும் லெஃப்ட் சைடு அடி ஒயர் விட்டோம் இல்லையா அதே அளவுக்கு அளந்து விட்டுக்கிறேன் பாருங்கள் இந்த ஃபர்ஸ்ட் நாட்டில் ரெண்டு ஒயர் போகும் இதில் லெஃப்ட் சைடு போதும் இல்லையா அதில் ஃபஸ்ட்டு நாட் போடணும் இப்போ இதே மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டுகிட்டே வரணும் ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும் இனி பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒயரில் எப்படி நாட் போடணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லையா ஆறு கிராஸ் நாட்லேயும் ஆறு ஒயர் இந்த கடைசி ஒயர் இருக்குது பாருங்க இது வரைக்கும் நாட் போடணும் மொத்தம் பன்னெண்டு நாட் போடுறதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும் நாட் போட்டு முடிச்சுட்டு ரைட் சைடு அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க ரன்னிங் ஒயர் வச்சு பின்னியாச்சு அடுத்து கிராஸ் நாட் போட போகிறோம் அஞ்சு அருங்கோணம் ஹோல் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அருங்கோணம் ஹோலுக்கு மேலே இருக்கிற ரெண்டு ரெண்டு ஒயராக பிடிச்சி நாட் போடணும் மொத்தம் அஞ்சு நாட் போடணும் போட்டுட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அஞ்சு கிராஸ் நாட் போட்டு முடித்தாச்சு அடுத்து நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம் இப்போ நம்ம அஞ்சு கிராஸ் நாட் போட்டோம் இல்லையா இந்த அஞ்சு கிராஸ் நாட்லேயும் ரெண்டு ரெண்டு ஒயர் போகும் ஸோ பத்து நாட் நம்ம போடணும் இந்த அருங்கோணம் மாதிரி ஹோல் இருக்குது பாருங்கள் இதில் இந்த லெஃப்ட்டு ஒயரில் ஸ்டார்ட் பண்ணி கடைசி அருங்கோணம் ஹோல் இருக்குது இல்லையா இதில் ரைட்டில் இருக்கிற கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும் சைடில் இருக்கிற எல்லாம் நாட் போடக்கூடாது ஸோ அஞ்சு ஹோல் இருக்கும் அதுக்கு நேராக இருக்கிற அஞ்சு க்ராஸ் நாட்டில் மட்டும்தான் நாட் போடணும் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒன்றரை அடி ரன்னிங் ஒயரை விட்டுட்டு பின்னிக்கோங்க இப்போது ரன்னிங் ஒயர் வச்சு பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் கரெக்டாக பத்து நாட் போட்டு முடிச்சிட்டேன் போட்டு முடிச்சுட்டு ரைட் சைடு ஒன்றரை அடி ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணிக்கிறேன் ஒன் சைடு எப்படி பின்னமோ அதே மாதிரி தான் இந்த பக்கத்தில் நம்ம பின்னிக்கிட்டு இருக்கோம் இப்போ அடுத்து கிராஸ் நாட் போட போகிறோம் அருங்கோணம் ஹோல் பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு ஹோல் இருக்கும் ஸோ நாலு ஹோலுக்கு மேலே மொத்தம் நாலு கிராஸ் நாட் மட்டும்தான் போடணும் மொத்தம் நாலு கிராஸ் நாட் போடணும் போட்டுட்டு பார்க்கலாம் இப்போ கடைசியாக நாலு கிராஸ் நாட் போட்டு முடிச்சுட்டேன் இப்போ பேஸ் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அடுத்து வால் பின்ன போகிறோம் சைடு வாலோட ஃபர்ஸ்ட் ரவுண்டு ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம் மேல் பக்கம் போகுது இல்லையா இதில் எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு நாட்லேயும் ரெண்டு ரெண்டு ஒயர் போகும் சைடில் மட்டும் லெஃப்ட்லையும் ரைட்லேயும் ஒரு நாட்டில் ஒரு ஒயர் தான் போகும் இது வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னோம் இல்லையா அந்த ஒயர் இது சைடு வலி பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் மேல் பக்கம் போகிற ஒயரில் எங்கேருந்து வேணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த ரன்னிங் ஒயர் இருக்குது இல்லையா லெஃப்ட் சைடு ஒரு காலடி அளவுக்கு விட்டுருங்க விட்டுட்டு ஒரு ஒரு நாட்லேயும் ரெண்டு ரெண்டு ஒயர் போகும் ஸோ லெஃப்ட் சைடு போகுது இல்லையா இதில் ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு இப்போ பக்கத்துலேயே இருக்கிற இந்த ஒயரில் ரெண்டாவது நாட் போடுறேன் சைட் வாலையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டு ரன்னிங் ஒயர் வச்சு பின்னோம்னா அடுத்த ரவுண்டு கிராஸ் நாட் போடுவோம் அதுக்கு அடுத்த ரவுண்டு ரன்னிங் ஒயர் வச்சு போடுவோம் பேஸ் பின்னும் போது எப்படி பின்னமோ அதே மாதிரி தான் சைடு வால் போதும் பின்ன போகிறோம் ஒரு ஒரு நாட்லேயும் ரெண்டு ரெண்டு ஒயர் போகும் ஸோ சுற்றி நாட் போட்டுகிட்டே வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா ரன்னிங் ஒயரெல்லாம் எல்லாம் ஜாயின் பண்ணோம் பாருங்கள் அந்த ஒரு நாட்டில் மட்டும் ஒரு ஒயர் போகும் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம் சுற்றி இருக்கிற ஒரு ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வாங்க ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் நாட் போடணும் பேஸ் நீங்கள் கரெக்டாக பின்னிட்டிங்கன்னா போதும் சைட் வால் ரொம்ப ஈஸியாக பின்னிடலாம் நார்மலாக ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம எப்படி பின்னுவோமோ அதே மாதிரி தான் பின்னணும் இப்போது சுற்றி பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒயரில் நாட் போட்டுவாங்க எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே கொண்டு வந்து முடிக்கணும் இந்த கடைசி ஒயர் இருக்கு இல்லையா இது வரைக்கும் நாட் போடணும் அதுக்கப்புறம் ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணுவோம் இப்போது ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ரன்னிங் ஒயர் வச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்டு பின்னி முடித்தாச்சு இங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா சுற்றி ஒரு ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வந்திருக்கேன் லெஃப்ட்லையும் ரைட்லேயும் சைடில் மட்டும் ஒரு நாட்டில் ஒரு ஒயர் தான் போகும் நம்ம ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயர் வச்சு பின்னோம் இல்லையா அந்த வரிசையில் மட்டும் இந்த மாதிரி இருக்கும் அதுக்கு லெஃப்ட்லையும் ரைட்லேயும் இருக்கிற அந்த ஹோல் பார்த்திங்கன்னாக்கா ஹெக்ஸகன் ஷேப்பில் இருக்காது பென்டகன் ஷேப்பில் இருக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் தான் இந்த மாதிரி வரும் அடுத்த அடுத்த ரவுண்டில் சரியாயிடும் இதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா ஆரம்பித்த நாட்டையும் முடிச்ச நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம் லேடர் நாட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும் இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும் ஒரு இன்ச் வரைக்கும் இந்த லூப் வர மாதிரி வச்சுக்கோங்க அடுத்து ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேலே பார்த்தா மாதிரி மடிக்கணும் மடித்து இப்போ லூஸ் இல்லையா அந்த லூப்புக்குள்ளே போடணும் அப்புறம் இதே நாட்லேயே மேல் பக்கம் போகிற ஒயரை பிடிச்சி இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் போடணும் அவ்வளோதான் ஃபர்ஸ்ட்டு மேல் பக்கம் போகிற ஒயர் பிடிச்சிடுங்க அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சிடுங்க நாட்டு டைட்டாயிரும் பிகினருக்காக ஒரு முறை கூட லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன் லேடர் நாட் போட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா அதை உள்ளுக்குள்ளே அப்படியே விட்டுருங்க அதை எடுக்க வேண்டாம் இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிராஸ் நாட் போட போகிறோம் ரெண்டு ரெண்டு ஒயராக பிடிச்சி சுற்றி நம்ம கிராஸ் நாட் போட்டுட்டு போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அருங்கோணம் மாதிரி ஹோல் இருக்கு இல்லையா அதுக்கு நேராக இருக்கிற ரெண்டு ஒயரை பிடிச்சி நாட் போடுங்க இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மட்டும் ஒரு பக்கத்தில் அந்த ஹோலுக்கு நேராக கிராஸ் நாட் வரும் இன்னொரு பக்கத்தில் போது அந்த ஹோலுக்கு நேராக கிராஸ் நாட் வராது அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம் அடுத்தடுத்து இருக்கிற ரெண்டு ரெண்டு ஒயராக சுற்றி நாட் போட்டுகிட்டே வாங்க இப்போது இந்த நாட்டு வரைக்குமே பாருங்கள் அந்த ஹோல் இருக்கும் அருங்கோணம் மாதிரி அதுக்கு நேராக இருக்கிற ரெண்டு ஒயரில் நாட்டு வந்திருக்கும் இப்போ அடுத்த ரெண்டு ஒயர் பாருங்க இதுக்கு கீழே ஹோல் இருக்காது ஏன்னாக்கா அந்த பென்டகன் ஷேப்பில் ரெண்டு ஹோல் இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம் சுற்றி இருக்கிற ரெண்டு ரெண்டு ஒயராக பிடிச்சி நாட் போட்டு வாங்க இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மட்டும் இந்த மாதிரி வரும் இப்போது ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே கிராஸ் நாட் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் இப்போது ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் சுற்றி இருக்கிற ரெண்டு ரெண்டு ஒயராக பிடிச்சி கிராஸ் நாட் போட்டுட்டு வந்தாச்சு இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம் ஃபர்ஸ்ட் ரவுண்டு லேடர் நாட் போட்டுட்டு உள்ளுக்குள்ளே விட்டுருந்தோம் இல்லையா அந்த ரன்னிங் ஒயரை தேடி பிடிச்சி இப்படி வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு எந்த இடத்துல நம்ம லேடர் நாட் போட்டோம்னு சொல்லிட்டு பாருங்கள் இதில் தான் நம்ம லேடர் நாட் போட்டோம் இல்லையா ஸோ இதுக்கு பக்கத்துலேயே என்ன ஒயர் இருக்குது அந்த ஒயரில் தான் ஃபர்ஸ்ட்டு நாட் போடணும் ரொம்ப தள்ளி ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது இப்போ மூணாவது ரவுண்டு பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு ஒரு நாட்லேயும் ரெண்டு ரெண்டு ஒயர் போகும் ஸோ ரெண்டு ரெண்டு ஒயர்லேயும் சுற்றி நாட் போட்டுட்டு வாங்க ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணிடக்கூடாது அப்புறம் ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த ரவுண்ட்லேயும் ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ரன்னிங் ஒயரை உள்ளுக்குள்ளே அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கு அடுத்த ரவுண்டு கிராஸ் நாட் போடணும் ரெண்டு ரெண்டாக பிடிச்சி நாட் போடணும் அடுத்த ரவுண்டு கிராஸ் நாட் எப்படி போடுறதுன்னு பிகினருக்காக நான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரன்னிங் ஒயர் வச்சு சுற்றி எப்படி நாட் போடுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா இதே மாதிரி ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னிட்டு வாங்க பிகினருக்காக இன்னும் ஒரு முறை லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் ஓகே இப்போது ரன்னிங் ஒயர் வச்சு சுற்றி நாட் போட்டு முடித்தாச்சு இப்போது ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட போகிறோம் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும் இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும் ஒரு இன்ச் வரைக்கும் இந்த லூப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணுன்னா ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேல் பக்கம் பார்த்தா மாதிரி மடிச்சுக்கோங்க மடித்து இந்த லூப்புக்குள்ளே போடணும் ஃபைனலாக தேர்ட் ஸ்டெப் இதே நாட்டிலேயே மேல் பக்கம் போகிற ஒயரை எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே போடணும் அவ்வளோ தான் மேல் பக்கம் போகிற ஒயர் பிடிச்சிடுங்க அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சிடுங்க நாட்டு ஆயிரும் இப்போ ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணி முடித்தாச்சு இப்போ ரன்னிங் ஒயரை உள்ளுக்குள்ளே அப்படியே விட்டுருங்க ஓகேவா அதுக்கு அடுத்த ரவுண்டு நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு பின்னும் போது எடுத்துக்கலாம் அடுத்து கிராஸ் நாட் போட போகிறோம் கிராஸ் நாட் எப்படி போடணும்னா அருங்கோணம் மாதிரி ஹோல் இருக்கு இல்லையா அதுக்கு நேராக இருக்கிற ரெண்டு ஒயரை பிடிச்சி நாட் போடணும் இந்த ரவுண்ட்லேருந்து இருந்து கரெக்டாக நமக்கு அந்த ஹோலுக்கு நேராக தான் நாட்டு வரும் மாறியெல்லாம் வராது ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மட்டும் அந்த மாதிரி வரும் நம்ம சிவன்கர் நாட் கூட பின்னும்போதும் சரி ஆம்லா நாட் கூட பின்னும்போதும் சரி ஃபர்ஸ்ட் ரவுண்டு கார்னர் டர்ன் பண்ணி பின்னுறோம் இல்லையா அந்த ஒரு ரவுண்டு மட்டும் எப்போவுமே கொலாப்ஸ்டாகவே வரும் நம்ம தான் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்போம் ஆனால் அது நம்மளோட மிஸ்டேக் கிடையாது ஃபர்ஸ்ட் ரவுண்டு மட்டும் அப்படி தான் வரும் அதுக்கு அடுத்த அடுத்த ரவுண்டு கரெக்டாக வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இது வரைக்கும் கரெக்டாக புரிஞ்சுருச்சு இல்லையா இனி பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ரெண்டு ரெண்டு ஒயராக சுற்றி நாட் போட்டுட்டு வாங்க இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த ரவுண்டு ரன்னிங் ஒயர் வச்சு பின்னணும் நான் ரன்னிங் ஒயர் வச்சு எப்படி பின்னுறதுன்னு ஒரு முறை சொல்லிடுறேன் இப்போ வந்துட்டு நான் கடைசி நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன் சுற்றி இன்னும் நாட் போட்டு முடிக்கல ஆனால் கடைசி நாட் போட்டுட்டேன் இப்போது உள்ளுக்குள்ளே இருக்குது இல்லையா இந்த ரன்னிங் ஒயர் இப்படி வெளி பக்கமாக எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட போகிறோம் லேடர் நாட் நம்ம எதில் போட்டோமோ ஸோ அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது இல்லையா இந்த ஒரு நாட்டில் ரெண்டு ஒயர் போகும் ஸோ லெஃப்ட் சைடு போகிற ஒயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி தான் அடுத்த அடுத்த ரவுண்டு நீங்கள் பின்னணும் இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு ஸ்டார்ட் பண்ணியாச்சும் இல்லையா சுற்றி ஒரு ஒரு நாட்லேயும் ஒரு ரெண்டு ரெண்டு ஒயர் போகும் நாட் போட்டுட்டு வாங்க அதுக்கப்புறமா ஆரம்பித்த நாட்டையும் முடிச்ச நாட்டையும் கண்டிப்பாக லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ரவுண்டு கிராஸ் நாட் போடணும் இப்போ நான் கிராஸ் நாட் போட்டு காமிச்சேன் இல்லையா அதே மாதிரி தான் கிராஸ் நாட் போடணும் இப்போது இதே மாதிரி சுற்றி ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போடுங்க இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போட்டுட்டு ஆரம்பிச்ச நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போடணும் அதுக்கு அடுத்த ரவுண்டு கிராஸ் நாட் போடணும் அருங்கோணம் ஹோல் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு நேராக இருக்கிற ரெண்டு ரெண்டு ஒயராக பிடிச்சி நாட் போட்டு வரணும் இதே மாதிரி கூடையோட ஹைட் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது வரைக்கும் பின்னிக்குவாங்க இப்போது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் இப்போ கூடையோட ஹைட் ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு கடைசி ரெண்டு ரவுண்டு பாருங்கள் ரன்னிங் ஒயர் வச்சு அடுத்து அடுத்து பின்னியிருக்கேன் இடையில க்ராஸ் நாட் எதுவும் போடலை சைட் வரல மொத்தம் ஆறு ரவுண்டு நம்ம இருக்கும் இப்போது கூடையோட ஹைட்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பீட்ஸ் இன்செர்ட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம் இந்த மினி பேஸ்கெட்டை அப்படியே இப்படி ரிவர்ஸில் திருப்பிக்கலாம் இப்படி ரிவர்ஸில் திருப்பிக்கிட்டு நியூ மாடலில் நம்ம பீட்ஸ் இன்செர்ட் பண்ண போகிறோம் இந்த கூடை பின்னுறதுக்கு நம்ம நாலு அடி ஒயர் எடுத்தோம் இல்லையா ஸோ கூடை பின்னது போக மீதி இவ்வளோ ஒயர் இருக்கும் இந்த ஒயரில் தான் நம்ம பீட்ஸையும் இன்சர்ட் பண்ணி நம்ம உள்ளுக்குள்ளே சொருக போகிறோம் ஸோ இவ்வளோ ஒயர் கண்டிப்பாக வேணும் நாலு அடி சொல்லியிருக்கேன் ஸோ நாலு அடி குறையாமல் ஒயர் எடுத்துக்கோங்க என்னோட பீன்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஆர்கனைசர் பாக்ஸ் ஒன்று பின்னியிருக்கேன் பாருங்கள் இந்த ஆர்கனைசர் பாக்ஸ் பின்னுற வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா நஹாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட் பிளேலிஸ்ட்ல பாருங்கள் அப்படி இல்லைனா இந்த வீடியோவோட லிங்கையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள் எல்லோ கலர் பேஸ்கெட்டுக்கு பிங்க் கலர் மணி தான் ஓரளவுக்கு மேட்சிங்காக இருந்துச்சு ஸோ இப்போ நான் பிங்க் கலர் மணியை எடுத்துக்கிறேன் இப்போ பின்னி முடித்த அருங்கணம் கூடைய அழகான மணி கூடைய மாற்றை போகிறோம் கூடையோட வாய்ப்பகுதியிலையும் மணி இருந்தால் அழகாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு மணி கோர்த்துக்கோங்க கோர்த்துக்கிட்டு ரெண்டாவது ரவுண்டு நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு பின்னியிருக்கோம் இல்லையா அந்த ரவுண்டில் இந்த ஒயரை இப்படி சொருக்கணும் இப்போ இந்த ஒயர்லேயே இன்னொரு மணியை கோர்த்துக்கோங்க இந்த மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அருங்கும் நம்ம ஹோல் இருக்கு இல்லையா அந்த ஹோலுக்கு நடுவில் உக்காரணும் இப்படி வச்சுட்டு இதுக்கு கீழே இருக்கிற இந்த நாட்டில் இந்த ஒயரை சொருக்கிக்கோங்க சொருகிட்டு இப்போ பக்கத்துலையே இன்னொரு அருங்கோணம் ஹோல் இருக்குது ஸோ அந்த ஹோலுக்கு ஒரு மணியை கோர்த்துக்கோங்க கரெக்டாக அந்த ஹோல்குள்ளே இந்த மணி உக்காறணும் கோர்த்துட்டு அதுக்கு கீழே என்ன நாட்டு இருக்கோ அந்த நாட்டில் இந்த ஒயரை இன் பண்ணணும் அவ்வளோதான் குடையோட பேஸ் பாதி வரைக்கும் மணியை கோர்த்துக்கோங்க இதே மாதிரி குடையோட பேஸ்லேயும் மணி இருக்கணும் இப்போ இதுக்கு கீழேயே இன்னொரு அருங்கோணம் ஹோல் இருக்குது ஸோ அந்த இடத்துலையும் மணியை கோர்த்துட்டு இந்த ஒயரை ப்ளக் இன் பண்ணிக்கிறேன் க்ராஸாக வந்துட்டு இந்த ஒயரை ப்ளக் இன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இப்போ பேஸில் பாதி வரைக்கும் கூட நம்ம மணி கோர்த்துக்கலாம் உங்ககிட்ட பழைய அருங்கோணம் கூட பின்னி முடிச்சு ரெடியாக இருக்குன்னா அதை கூட நீங்கள் மணி வச்ச கூடைய மாற்றிக்கலாம் ஒயர் எல்லாம் பிளகின் பண்ணி முடிச்சிட்டேனே ஒயர் இருந்தால் தானே மணியை இன்செர்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க அதுக்கும் ஒரு ஐடியா இருக்குது இந்த பிங்க் கலர் பாஸ்கெட் இருக்கு இல்லையா இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கிளியராக புரியும் இந்த வீடியோவை நீங்கள் அருங்கோணம் கூட பிளேலிஸ்ட் அப்படி இல்லைனாக்கா பீட்ஸ் பாஸ்கெட்டுக்காகவும் தனியாக பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன் அதுலேயும் நீங்கள் பார்க்கலாம் இந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் எல்லாம் மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் கூட சுருட்டையோட பாதி வரைக்கும் பீச் சொருகி முடிச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கிற ஒயரை கட் பண்ணிருங்க இப்போ நம்ம மணி சொருகி விட்டோம் இல்லையா இதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒயரை விட்டுட்டு மூணாவது ஒயர்ல மணி சொருக்கணும் இந்த ஒயரை வந்துட்டு சும்மா நம்ம நாட்டுல சொருக்கிடலாம் அதுக்கு முன்னாடி இதுல மணியை கோர்க்கணும் நான் மணியை கோர்க்காமையே சொருகிட்டேன் இதுல மணியை கோர்த்துட்டு பேஸ்கெட்டில் இருக்கிற அந்த நாட் இருக்கு இல்லையா க்ராஸாக வந்துட்டு சொருக்கிக்கோங்க கூடையோட வெளிப்பக்கமாக தான் இது நமக்கு இருக்க போகுது ஸோ வெளியவும் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கணும் ஒரே ஸ்ட்ரெயிட்டில் சொருக்கணும் ட்ராக் மாறி மாறி சொருக்கக்கூடாது ஒரு ஒயரை சொறுக்கும் போது மணியை கோர்த்துட்டு சொறுகணும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரை சொறுக்கும் போது அந்த வாய்ப்பகுதியில் மட்டும் மணியை கோர்த்துட்டு இந்த ஒயரை சும்மா பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற நாட்டில் ஸ்ட்ரெயிட்டாக சொருகி விட்டுருங்க பேஸ் வரைக்கும் சொருகி விட்டுருங்க அந்த அருங்கோணம் கூட வந்துட்டு நல்லா ஸ்ட்ரிப்பாக இருக்கும் பேஸ் வரைக்கும் சொருக்கி முடிச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க ஓகே இப்போ அடுத்து பாருங்கள் மணியை கோர்த்து நம்ம கோர்க்க போகிறோம் அடுத்த ஒயர் தான் கரெக்டாக அருங்கோணம் ஹோல் இருக்கு இல்லையா அதுக்கு நேராக வருது ஸோ இதில் மணி கோர்த்துக்கலாம் மணியை கோர்த்துட்டு ரெண்டாவது ரவுண்டு இருக்குது இல்லையா அந்த ரெண்டாவது ரன்னிங் ஒயர் வச்ச பின்ன ரவுண்டில் ஃபர்ஸ்ட்டு சொருக்கணும் சொருகிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் மணி கோர்க்கணும் என்ன பக்கத்துலேயே ஹோல் இருக்குது மணியை கோர்த்துட்டு நாட்டில் வந்துட்டு சொறுக்கிறேன் இப்போ இதுக்கு கீழேயே அருங்கோணம் ஹோல் இருக்குது ஸோ ஒரு மணி கோர்த்துக்கலாம் மணியை கோர்த்துட்டு இந்த ஒயரை நாட்டில் சொருகணும் முதல் முதல் இந்த மாதிரி மெத்தடில் மணி வச்ச கூடன்னு பார்த்தீங்கன்னா இந்த கூடை தான் இதில் பேஸில் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னியிருப்பேன் சைட் வாலில் மட்டும்தான் அருங்கோணம் அந்த பேட்டர்னில் பின்னி மணியை இன்சர்ட் பண்ணியிருப்பேன் இது நவராத்திரி ரிட்டன் கிஃப்ட் அப்படின்றதுனால கொஞ்சம் நல்லா அட்ராக்ஷனாக இருந்தால் நல்லாயிருக்குமே சொல்லிவிட்டு பேஸ்லேயும் அருங்கோணம் பேட்டர்னில் பின்னி இந்த மணியை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அருங்கோணம் குடைகளுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா அதில் சின்ன மினி குடையிலேருந்து மூணு ரோல் மார்க்கெட் பேக் வரைக்கும் நிறைய வீடியோஸ் இருக்குது அந்த குடைகளுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி மணியை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த பக்கத்தில் மணி இது வரைக்கும் போதும் இந்த ஒயரை மட்டும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இன்சர்ட் பண்ணிடுங்க இந்த குடைக்குள்ளேயே இன்சர்ட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஒயர் இருக்கும் அதை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க அதுக்கு அடுத்த வருஷம் பாருங்கள் வாய்ப்பகுதியில் மட்டும் மணியை கோர்க்கணும் மணியை கோர்த்துட்டு இந்த பேஸ்கெட் குள்ளேயே சொருக்கி விட்டுருங்க அடுத்து பக்கத்து வரிசையில் தான் அந்த அருங்கோணம் ஹோலுக்கு நேராக மணியை கோர்த்து இன்செர்ட் பண்ணணும் இதே மாதிரி இந்த பேஸ்கெட் ஃபுல்லாகவே மணியை கோர்த்து இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க இப்போ சாதாரண ஒரு அருங்கணம் கூட ரொம்ப ரொம்ப அழகான மணி வச்ச மாறிடுச்சு இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வருஷத்தில் இது ரெண்டாவது நவராத்திரி ரிட்டன் கிஃப்ட் பேஸ்கெட் போன வீடியோவில் பாருங்கள் இந்த பேஸ்கெட் பின்னி இருந்தேன் இது எல்லாமே போன வருஷம் நம்மளோட சேனலில் இன்ட்ரடியூஸ் பண்ண நியூ மாடல் ட்ரே ஒயர் குடைகளை பின்னி விற்பனை பண்ணுற சகோதரிகளுக்காகவே நவராத்திரி ரிட்டன் கிஃப்ட்டு ட்ரேஸ் எல்லாம் விதவிதமாக எப்படி பின்றதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் பின்னி அதுக்காகவும் தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன் அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கையும் ஐ கார்டில் கொடுக்குறேன் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது எல்லா விதமான முடிச்சுக்களையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறையா இருக்குது நேரம் கிடைக்கும்போது அதையும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்